ஸோ ஃபஸ்ட் கிரேட் கரெக்டாக பக்கவாக தான் போச்சு, பட் அந்த வெடிக்கிற அந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி தப்பிச்சு போயிட்டான். ஸோ அடுத்த கிரேட் தூக்கி போடுவோம், உள்ளே வந்தால் செத்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிரேட் போட்டிருக்கேன். பட் இந்த கிரேடும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நமக்கு லக் அடிக்கல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி எவனோ வந்தானா ஸ்ப்ரேல தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணுறேன். ஸோ ரைட் சைடு இந்த எனிமி போனது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். ஸோ அடுத்து வருகைக்காக காத்திருக்கேன், பட் ஆனால் எனிமி வருவானா என்னன்னு சொல்லி தெரியல. ஓகே, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தப்புனு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கிராஸ் ஆகி போயிட்டான். ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா எய்ம் வச்சு ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியல. ஸோ அடுத்து இந்த படிக்கட்டிட்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நின்றுருக்கேன். ஸோ இந்த படிக்கட்டி நின்னா தூக்கிடலாம்னு பார்த்தேன், பட் ஆனால் இங்கேயும் வர மாதிரி தெரியல, பக்கத்துக்கு அந்த லெஃப்ட் சைட் ரூம்லேயும் வர மாதிரி தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது, உடனே தலை தலையே அடிச்சு பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி வச்சு அடுத்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பில்டிங்கில் ஏறி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டு வழியாக அப்படியே ஷார்ட் ரூட்டில் ஜன்னலுக்குள்ளே எகிரி கூச்சிடலாம்னு பார்த்தேன். பட் அதனால் மேலே ஜன்னல் குதிக்க முடியல, ஸ்ட்ரைட்டாக அது கீழே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணிட்டே இருந்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா அவனையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிவிட்டேன். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனோட டீமெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சு நாக் பண்ணிட்டான். ஸோ உடனே நம்ம டீமெட்டு பார்த்தீங்கன்னா போய் உசி வச்சு அடிச்சு அவனை முடிச்சுட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிவியூ வச்சுட்டாரு. ஸோ ரிவியூ வச்சோடனே அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டிஸ்ட்ரிக் பக்கம் ஸோ எனிமி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு இருந்தோம் பக்கியில். பட் ஆனால் அங்கே எனிமி இல்லை, ஒரே ஒரு பாட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டை எதுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சுட்றோம். ஓகே ரைட், இந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சாச்சு. ஸோ பார்த்து நம்ம டீமெட் கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பின்னாடி இன்னொரு பாட்டு வந்து நாக்காகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதோட கிளியும் எடுத்துட்டாச்சு. இந்த இடத்துல எந்த ஒரு எனிமி இல்லை. ஸோ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேணாம் சொல்லிட்டு பக்கி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டுருக்க வழியில் பார்த்தீங்கன்னா குறுக்கு இன்னொரு பாட்டு வந்துச்சு. ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நம்பால் தூக்கிற மாதிரி நம்ம விட்டு எத்தி தூக்கியாச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர். அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பக்கமாச்சு எனிமி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு ஒரு ரைடு இல்லாமல் சொல்லிட்டு வந்தோம். பட் ஆனால் வந்த இடத்துல நான் இந்த ஒரு எனிமியும் பார்க்கல. ஸோ எனிமி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டில் போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா நம்ம டீமெட் பின்னாடி தான் ஒரு எனிமி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால டக்குனு அப்படியே வண்டி திருப்பி போயிட்டு இருக்கும். பட் நான் எனிமே பார்க்கல, அவர் பார்த்துட்டேன்னு சொன்னார். ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் ரோட்டை கிராஸ் ஆகி ஓடுற மாதிரி தெரியுது. அப்படியே கார் விட்டு எத்தி கீழே தெரியலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம டீமெட்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கார்ல இருந்து இருக்காங்க, நம்ம கீழே இறங்கி மூணு தலைக்கு கீழே திருடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஆனால் நல்ல ஹிட் வாங்கிட்டு தப்பிச்சு போயிட்டே இருக்கான். எப்படி இந்த பில்டிங் தாண்டி தான் வந்தவனும் அப்படி தூக்கிடலாம்னு பார்த்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கேரில் நல்லா ஹிட் வாங்கி நாக் ஆகிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா நாக்கானது அவன் டீமெட் கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். மரத்துக்கு பின்னாடி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன். ஆனால் ஒரு பிளட்டு கூட மேலே போகல, நம்ம டீம் மட்டும் தூக்கிட்டான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்தான், அப்படியே பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டாச்சு. அடுத்து என்னோட டீமெட் எங்கே இருந்து அடிப்பானு கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த பக்கம் பார்த்துட்டுருக்கேன். பட் அவன் டீமெட்டு இங்கே வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் போய் ஒரு கிரேடை போட்டு வந்துடும், கிரேடில் வெடிச்சு சாப்பிட்டு நாக்கில் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கிரேட் எடுத்து அப்படியே மரத்தோட சைடில் போயிட்டு வர போகிறேன். ஓகே, போட்டோடனே இந்த கிரேடில் செத்து போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்த நாக்காய் தவந்து போயிட்டு இருந்தேன் இல்லையா, அவனை போய் இப்போ பார்த்தீங்கன்னா அழுத்து விட்டுரும். அவனை போய் முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். பட் ஆனால் கிரேண்டர் முடிச்சா சாவில, அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்து விட்டு அப்புறமே போய் நடிச்சிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீஸ் போனச்சு இல்லையா, இவனை போய் பழுத்துவோம். ஓகே, காமௌண்டுக்கு பின்னாடி தான் தலைவர் இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு முடிச்சு விட்டுலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவனையும் முடிச்சாச்சு. அவன் டீமெட்டு வருவான் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். பட் எங்களுக்கு ஒரு ஏமாற்றது கொடுத்துட்டு அவன் டீமெட்டு யாருமே வரல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான லூட்டெல்லாம் இவனுங்கள்ட்ட எடுத்துகிட்டு ஸோ ஓகே இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். பட் ஆனால் யாருமே வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் ரோடு பக்கம் இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த பில்டிங் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கான். ஸோ கார் நிறுத்தின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானிங்கில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ கார் எடுத்துட்டு டப்புனு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மேலே ஏறலாம் அப்படி போகல, டப்புனு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொஞ்சம் மாறிடுச்சு. மறுபடியும் அப்படியே கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறதுக்குள்ள நம்மளும் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டாரு. நம்மளால் மேலே போன சேம் டைமில் பார்த்தீங்கன்னா டப்புனு அவன் கீழே குதிச்சுட்டான். டாமஞ்சேரி விளையாட்டு காட்டி நடந்தது, டப்புனு நம்மளும் கீழே குச்சி பின்னாடியே போய் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சு போகிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு எஸ்ட்ரோலுக்கு வச்சு போட்டுருவாரு. ஸோ அப்படியே படிக்கட்டு வழியாக மறுபடியும் மேலே ஏறி போயிட்டு இருந்தேன். பட் நம்மளால் பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோல் கீழே அடிச்சு முடிச்சே விட்டாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவன்ட்ட தேவையான லூட்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு இருக்கோம். பட் ஆனால் அந்த ஹை ரிட்ஜை பார்த்துவங்க சென்ட்ரல் ரோடுக்கு மேலே இருக்கல அந்த ஹை ரிட்ஜ் டேங்க் மாதிரி இருக்குமே. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடபிள்யூ பிளேயர் வந்து செம்மையாக ஸ்னைப் பண்ணிருப்போம். ஸோ எங்களால் பார்த்தீங்கன்னா நாக்க வச்சுட்டேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூவில் பக்காவாக அடிக்கிறான். ஸோ இங்கேருந்து பார்க்குற நான் இன்னும் அவனுக்கு பார்க்க கூட இல்லை, அதுக்குள்ளே இன்னொரு அடி எனக்கு செம்மையான அடி ஹெல்மெட்டில் அடித்தான். பார்த்தீங்கன்னா லைஃப் முக்காவாசி போயிடுச்சு. இப்போ ஸ்மோக்கை போட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணிட்டு அவன் எங்கே இருக்கான்னு வச்சு பார்க்கணும். ஏன்னா நான் இன்னும் கண்ணில் கூட அந்த எனிமையை பார்க்கல. ஸோ
பார்த்ததுக்கப்புறம் தான் அழகாக ஒவ்வொருத்தனே தூக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஒரு பெயின் கலர் போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் போட்டு ஃபுல்லாக லைஃப் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் எடுப்போம் எதாவது இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணிட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளால் ரெட் ஜோன் நாக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே குச்சிட்டோம். எப்படி நான் இங்கே வந்து நினைக்கே தெரியல, ஸ்மோக்கில் கண்ணாப்பினான்னு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் கீழே குச்சிட்டேன். மறுபடியும் மேலே போயிட்டு நம்மளால் ரிவ்யூ பண்ணி தீக்கு விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எனிமி பார்ப்போம். ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலுக்கு வந்தாச்சு. இன்னும் அந்த ஏடபிள்யூ கையில் வச்சிருக்கேன் இல்லையா, அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் ஒட்டுக்காருக்கானுங்க, அதான் ஃபைனல் ஸ்கோடு. அந்த மூணு பேர்த்தையுமே நான் தான் போட போகிறேன். ஸோ எப்படி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோன் நம்மள்ட்டு இருக்குன்னு பார்த்தா திடீர்னு எனிமி பக்கம் தூக்கி போட்டாங்க. ஸோ இப்போ நான் அவங்க இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுலாக தான் போகணும். கீழே குச்சி பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியே போயிட்டுருக்கேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முன்னெடுந்து பார்த்துட்டாங்க, எனிமி பார்த்துட்டாங்க அடுத்து, பட் நான் இன்னும் எனிமியை பார்க்கல. ஸோ அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் அப்படியே கவர்லேருந்து போயிட்டே இருக்கேன். போயிட்டு இருக்க சேம் டைம் அந்த மரத்துக்கு பிரேட் தான் எனிமி இருக்காங்கன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பீக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அப்படியே முடிச்சுட்டாச்சு. ஓகே, ஒருத்தனாக்கு இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. பட் அந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பக்காவாக அடிக்கிற பேர் ரெட் ஜோன் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டாரு. ஸோ நாக்கில் இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு நம்பரும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு, ரெண்டு பேருமே இப்போ நாக்கில் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மூணு நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே நாக்கான அழுத்து விட்டலான்னு பார்த்தேன். பட் அவனை ஹீல் பண்ணுறது எவனும் வந்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனையும் தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் மாதிரி பார்த்தா ஒருத்தன் வந்துட்டு இருந்தான் ரைட் சைடு, அப்படியே பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. ரெண்டு பேருமே இப்போ நாக்கு இன்னும் ஒருத்தமட்டும் தான் இருக்கான். பட் அந்த ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நினைக்கூடாது. முடிஞ்சளவுக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா நாக்கான ஒருத்தன நான் அழுத்து விட்டேன். இன்னும் ரெண்டு பேர் தான் ஒருத்தன் நாக்கில் இருக்கான், ஒருத்தன் ஆக்டிவாக இருக்கான். ஜோன் வேறு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடிட்டே இருக்கேன். இந்த மரத்தை தான் நான் கவர் எடுத்து அப்படியே போயிட்டு இருக்கேன். இப்படியே சேஃபாக இந்த இடத்த தாண்டி போயிட்டால் போதும். இந்த மரத்திட்ட போயிட்டால் கூட திரும்பி திரும்பி பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துக்கலாம் அந்த மரத்திட்ட. ஓகே, இவன் வேறு நாக்கில் இருக்கான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நல்லா பார்த்துட்டேன். பட் ஆனால் எல்லாமே கிளிச்சில் தான் அடி பிடிக்குது. அந்த காரில் அடிக்குது, அவன் மேலே அடிக்க மாட்டுது. பட் நாலஞ்சு புள்ளட் கடைசியில் வாங்கிட்டான். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நாக்கில் இருக்க தலைவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அழுத்து விட்றான். ஓகே, முடிச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிஜில் முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஏறி போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ என்னோட பிளான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த ரிஜுக்கு பின்னாடி தான் இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு அப்படியே ரிஜில் பார்த்து அப்படியே ஏறி மேலே பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படுத்து கொஞ்சம் ஏஞ்சிட்டேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பெயின் கலர் போட்டுப்போம். ஓகே, ஆள் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒளிஞ்சிட்டு வந்து சவுண்டே கொடுக்க மாட்டான். ஒரு வேலையை அப்படியே சேஃபாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஜ் வரைக்கும் மேலே ஹைட்டுக்கு ஏறிட்டோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருப்பான்னு தெரியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ரவுண்டு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கீழே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா எனிமி அப்படியே தேடி போயிட்டே இருக்கேன் கீழே. நம்மளும் பார்த்தீங்கன்னா தனியாக கொஞ்சம் அந்தான நின்றுட்டு இருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனிமி இருந்திருக்கான். நான் வாங்கல இங்கிருந்து அடிக்கிறோன்னு நினச்சிட்டு நான் இந்த ரிஜ்ஜு கீழே போயிட்டே இருக்கேன். ஸோ சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா அங்கே தடுமாறிட்டு இருக்காரு தனியாக மாட்டிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஒரு தெளிவுக்கே வந்திருக்கேன். ஸோ எனிமி இங்கே இருக்காம்புறோன்னு சொல்லி அவர் மார்க் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி ஓடியாந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கேரில் ஹிட்டு வாங்கினா. பட் அப்படியே நாலஞ்சு புள்ளட் இன்னும் மட்டும் தான் செத்து போயிருப்பான். அடுத்து ஏகே எடுத்து மாற்றி ஸ்ப்ரேட் பண்ணி தூக்கி கீல் பண்ணியாச்சு, மேட்ச் முடிஞ்சு. ஸோ அந்த கேமில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் இப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி வீடியோஸ் தமிழில் கமெண்ட்டோட பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கான ஆளில் பிடிச்சவங்க. நேற்று வீடியோ போட முடியாததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பொங்கலுக்கு சுத்தம் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த ஒர்க் இருந்தனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதனால் எனக்கு வீடியோ போடலை. பட் இந்த பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா பகல் ஒரு வீடியோ, நைட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி வரும். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎல்டி வில்லேஜ் வ்ளாக் சேனல் ஒரு வீடியோ வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் என்னோட வ்ளாக் சேனலோடது.